நான் விரைவாக பட்டிமன்றத்தை கொண்டு போகணும். இப்பொழுது உறவுகள்தான் சொந்தம்தான் என்ற அணியை துவங்கி வைத்து பேச ராணிக்குமார் அவர்களுக்கு முன்பாக வளர்மதி அவர்கள் வாங்க. எதுக்கு எந்திரிக்கிற அவசரப்பட்டு? ஆண் பண்ணால் தான் பேச முடியும். ஆ, அப்பன் தேங்க்யூ. செக்கு கிடையாதுமா, கேஷ் தான் தரதா சொல்லியிருக்காங்க. ஆண்டாப்பட்டியில் பேசுறதுக்கு எனக்கு பணமே வேண்டாம் நடுவர். அப்போ நம்ம பிரிச்சுக்குருவோம், வாங்கடா. பணம் அந்த பாத்தியெல்லாம் பிரித்து கொடுக்குறதுக்கு எவ்வளோ சந்தோஷமா பெண்கள் கை தட்டாங்க. ஒரு சப்போர்ட் இருக்கும் போல இருக்கு உங்களுக்கு. ஆமாங்க, கொங்கு மண்ணு கொங்கு பிள்ளை. ஆ, நடுவில் எனக்கு பணமே வேண்டாங்க. காரில் வரும்போது அந்த முனையில் இங்கே மெயின் ரோடு பக்கத்தில் இங்கிட்டு வரும்போது. ஆமாம் நடுவர், ஒரு இடம் காட்டினிய, அந்த இடத்த மட்டும் என் பேரில் எழுதி வைக்க சொல்லு. அது சுடுகாடு சீதேவி. நீ என்ன பணத்தை புதைச்ச, என்ன வாடகைக்க விட போற? நல்ல இடம் கேட்கிறவாரு. உட்காந்து தண்ணி அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க போலீஸுக்கு பயந்து. லைட் வெளிச்சத்தை வச்சு தானே சொல்ற, செல்லு லைட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, கப்பு கவுந்துரும்னு லைட் அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. எல்லாம் இது மாதிரி செட்டில்மெண்ட் பூரா எங்களுக்கு தெரியும். அதில் ஒருத்தன் கத்திக்கிருந்தானே, கவனிச்சியா? கவனிக்கலையா? செல்ல ஆன் பண்ணுறமும் கப்பு கவுந்துருச்சு. ஏன் ரவுண்டு போச்சு, ஏன் ரவுண்டு போச்சு, ஏன் ரவுண்டு போச்சுன்னு சுற்றுறான். இப்போ சொன்ன சொல்ல மத்திய ரெண்டு பேரும் தூக்கி குடிச்சிட்டான். கொஞ்சம் பயந்த பிள்ளை. பயந்த பிள்ளைன்னா தாமா அந்த செட்டுக்காரரோட போய் உட்காரு. கொஞ்சம் சவுண்டு நல்லா வைங்கண்ணே. சவுண்டு வைங்க. நீங்கள் ஒரு கைத்தடல் கொடுங்களேன் ப்ளீஸ். ப்ளீஸ் பாருங்கள், ஒரு பிள்ளை எங்கள் நாங்கள் எல்லா அதுக்கும் ஆள் குட்டியாக இருக்கோம். பிச்சை முதக்கொண்டு எடுப்போம், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க. அப்படிலாம் சொல்லாதீங்க. தமிழே, யுத்தத்தில் வாளிலிருந்து பிறப்பாய், இரத்தத்தில் தூய்மையாக இருப்பாய், முத்தத்தில் தாய்மையாக சிறப்பாய், மொத்தத்தில் முத்தமிழாய் சிரிப்பாய். உன் நடிக்கு வளர்மதியின் பிறை வணக்கம். உட்கார்ந்திருப்போர் அனைவருக்கும் என் நிறை வணக்கம். என்ன சொணக்கம்? சொணக்கமே இல்ல, கைத்தட்டல் பறக்குது பாரு. நடுவர்களே, ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு பெருமை இருக்கு. தஞ்சாவூர்ல ராஜகோபுரம், மதுரை மல்லிகைப்பூ, மணப்பாறை முறுக்கு திண்டுக்கல் பூட்டு, திருநெல்வேலி அல்வா, திருப்பாச்சி வீச்சர்வா, திருப்பூர் பனியன், ஈரோடு மஞ்சள், சேலம் மாம்பழம், தூத்துக்குடி உப்பு, ஆண்டாம்பட்டினாலே நல்ல நட்புக்கும் அன்புக்கும் பாசத்துக்கும் சொந்தக்காரர்கள் வாழக்கூடிய ஊருங்க. ஆகா, பாப்பா பேசுறது எப்படி தெரியுமா இருக்கு? நாமக்கல் பஸ் ஸ்டாண்ட்ல துண்டை விரிச்சு நாலு டப்பா வச்சு வியாபாரம் பண்ணுவான் பாத்திருக்கீங்களா சார்? வல்லாரம் லைக சார், இங்க கம்பெனியோட விளம்பரத்துக்கு விற்கிறோம் சார். சின்ன பிள்ளைக்கு பின்னாடி பக்கம், பெரிய புருஷன் முன்னாடி பக்கி, நம்ம கிராமத்துல பருக்க கல்ல கத்தல பருக்கி, வைக்க கட்டில வரப்பு கட்டில கல்யாண கட்டியில மக்கிட்டு மடக்கிட்டு, வல்ல பரல முருக பரலி பாருங்க சார். இங்க வல்லாரம் லைகத்துடைய ஒரு உருண்டை சாப்பிட்டு பாருங்க சார். சும்மா 5:30 மணிக்கு அலாரம் வச்சமா தட்டி எழுப்பும் பாருங்க சார். அப்படி எழுப்பலைன்னா நாங்க பயணிகள் விடுதியில் படுத்துருப்போம், தட்டி எழுப்பி கேட்டு பாருங்க சார். சூப்பர் வியாபாரம். எங்க அண்ணன் இல்லைன்ட்டாரு. இதே மாதிரி பண்ணிக்கிட்டு இருந்தா நாலு டப்பா வாங்கி மஞ்சள் நான் கொடுத்தேன். நடுவர்களே, ஏன் தெரியுமா இத்தனை பேர் இங்க காத்துட்டு இருக்காங்க? மகாலட்சுமி மாதிரியே ஒரு பிள்ளை வந்திருக்கே. யாரு? கொங்கு நாட்டுல இருந்து ஒரு பிள்ளை வந்திருக்கே. யாரு மகாலட்சுமி? நான் தான். பட்டிமன்றம் முடிச்சு போங்கடா. இந்த மகாலட்சுமியால ஏமாந்தவே நான். ஏன் நடுவர்? நான் சிங்கப்பூர்ல 3 வருஷம் வேலை பார்த்தேன். சரி. எங்க அப்பா பொண்ணு பார்த்தார் 2001. அப்பா பொண்ணு எப்படி இருக்கும்னு கேட்டேன். மகாலட்சுமி மாதிரி இருக்கும்டா. நாங்க டிக்கெட்டு போட்டு அன்னைக்கு தான் வந்து இறங்கினேன். மணவரையில் உட்கார வச்சாங்க. இப்படி திரும்பி பார்த்தேன், பா, கலர் கப்பு கலர். எங்கள் அப்பாட்ட, அப்பா மகாலட்சுமி. அவர் சொன்னார், தம்பி மகாலட்சுமியே சுமாராக தாண்டா இருக்குமான, யாரா நேரம் பார்த்துருக்கா? குடும்பத்தை நடத்தினார். இப்போ ஒன்றுக்கு ரெண்டு பிள்ளை காலேஜ் படிக்குது. நடுவில் எப்படிப்பட்ட சொந்த பந்தத்துக்கு முன்னாடி பேசிட்டு இருக்கோம் தெரியுங்களா? எதிர்த்து நிற்பது யமனாக இருந்தாலும் நிமிர்ந்து நிற்பது கொங்கு இனமடா என்று சொல்லக்கூடிய ஒரு இனத்து முன்னாடி நாம பேசிட்டு இருக்கோங்க. எப்படிப்பட்ட கொங்கு இனம் எங்க கொங்கு இனம் தெரியுங்களா? ஏற்பிடித்து நிலத்தையும் உழுவோம், வாழ்பிடித்து போரும் செய்வோம், விவசாய குடியும் நாங்க தான், கொங்கு வேளாள குடியும் நாங்க தான், கலாச்சாரம் கவுண்டர்களுக்கு மிக ஆழம், கௌரவத்திற்கே நாங்க தான் அடையாளம் சொல்லக்கூடிய ஒரு கொங்கு சமுதாயத்துக்கு முன்னாடி நாம பேசுறங்க. நடுவர்களே, உதவின்னு கேட்டோம்னு வச்சுக்கீங்களே, எங்க கொங்கு பசங்க கிட்ட போய், எங்க கொங்கு கொங்கு மண்ணுல போய் நம்ம உதவின்னு கேட்டா உசுரையே தரக்கூடிய ஒரு சமூகம் இருக்குதுன்னு சொன்னா அது இந்த கொங்கு சமூகங்க. பரவாயில்லடா, இந்த பிள்ளை 4 பாயிண்ட் வச்சு காசுக்கு ரெடி பண்ணிருக்கா. ஏங்க அப்படி இல்ல, நானும் இது மாதிரி எழுதிட்டு வருவேன்டா.
நடுவுல அப்படி இல்லைங்க, சொந்த பந்தத்துல ஒருத்தன் வீழ்ச்சி அடைகிற மாதிரி இருந்தாலும் கூட இந்த கொங்கு சமூகம் என்ன செய்யும் தெரியுமா, நம்ம மாம நம்ம மச்சான் நம்ம தம்பி ஒரு போதும் கீழே விழுந்துடக் கூடாதுன்னு கை தூக்கி விடுகிற ஒரே சமூகம்னா அது கொங்கு சமூகம். நடுவர் அவர்களே, அது உண்மைமா. மஞ்சுநாதன் தம்பி மனைவி போன வாரம் அவங்க ஊர்ல எல்லாருக்கும் பாயாசம் கொடுத்தாங்க. சரி, நாங்க போயிருந்தோம், என்னம்மா எல்லாருக்கும் பாயாசம் கொடுக்கறீங்களே. எங்க மாமா மஞ்சு மாமா கேரளாவுக்கு போகும்போது லாட்ரி வாங்கிட்டு வந்தார். லாட்ரி சீட்டு 10 லட்சம் ரூபா விழுந்திருக்கு. பரவாயில்லையே, 10 லட்சம் ரூபா அடிச்சிருக்கு, தம்பி கொண்டாட்டி பாயாசம் கொடுக்குறீன்னு. அதுதான் சொந்த பந்தம், அதை வெத்தலை பையோட தொலைச்சு விட்டாரு, அதுக்கு தான் பாயாசம் கொடுத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சாந்தா அம்மா.